கடந்த அக்டோபர் 10 தேதியன்று செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் விஜயபாஸ்கர், மருத்துவ மாணவ மாணவிகள் இந்த வாகனங்களில் சென்று நிலவேம்பு கஷாயத்தை வழங்குவார்கள். ஏற்கனவே பள்ளி கல்லூரி மக்கள் அதிகமாக நடமாடும் இடங்களில் நிலவேம்பு கஷாயம் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் எல்லையோர மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு உள்ளது. இருப்பினும் கடந்த ஆண்டை விட டெங்கு பாதிப்பு இந்த ஆண்டு குறைவாகவே உள்ளது. டெங்கு இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என்று அரசு முயற்சிக்கிறது என்றார். அன்றைய தினம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் 100 வாகனங்கள் மூலம் நாள் ஒன்றுக்கு 100,000 பேருக்கு நிலவேம்பு கஷாயம் விநியோகிக்கப்பட உள்ளதாகவும், ஒரு வாரம் இந்த முகாம் நடைபெற உள்ளதாகவும் கூறி, சென்னை ஓமந்துரார் அரசு மருத்துவமனையில் 30 மருத்துவக் குழு வாகனங்கள் உட்பட 160 வாகனங்களை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் துவக்கி வைக்கப்படுவதாக செய்திக்குறிப்பும் வழங்கப்பட்டது. டெங்கு பாதிப்பு குறைவு என்று அமைச்சர் கூறியுள்ள போதும், தொடர்ந்து டெங்கு பாதிப்பால் பலர் தமிழகம் முழுவதும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். குழந்தைகள், சிறுவர், சிறுமியர்கள் உயிரிழந்து வருகின்றனர். கடந்த 6 ஆண்டுகளாக செப்டம்பர் தொடங்கி ஜனவரி மாதம் வரை தொடரும் நிகழ்வாக ஆகி போன டெங்கு பயம் இன்னமும் தொடர்கிறது. சுகாதாரத்துறை துணை செயலராக ராதாகிருஷ்ணன் இருந்தபோது டெங்கு அறிகுறி தென்பட்டால் அரசு மருத்துவமனைகளில் மட்டுமே ரத்த பரிசோதனை செய்திடவும், டெங்கு நோய்க்கான மருந்து மாத்திரைகள் எல்லாம் அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஓரளவு இருப்பில் வைக்க கண்காணித்தார். தற்போதைய சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் முதலமைச்சருடன் வெளிநாடு செல்வதில் காட்டிய ஆர்வத்தை டெங்கு விஷயத்தில் காட்டவில்லை என்று தலைமைச் செயலக வட்டாரங்கள் கூறுகின்றன. பல மருத்துவமனைகளில் பரிசோதனை கூடங்கள் மூடப்பட்டு விட்டன. தனியார் ரத்த பரிசோதனை நிலையங்கள் வளமாக்கும் முயற்சியே இதுவென மருத்துவர்களே கூறுகின்றனர். கடந்த மாதம் சுகாதாரத்துறை அமைச்சர் உதிர்த்த உன்னத கண்டுபிடிப்பாக டெங்கு பரவ உள்ளாட்சித்துறையே காரணம் என்ற பரஸ்பர குற்றச்சாட்டை கூறிட தமிழ்நாடே வியந்து போனது. சமீபத்தில் சீன அதிபர் இந்திய பிரதமர் சந்திப்பு மாமல்லபுரத்தில் நிகழ்ந்தபோது கோவளம் தாஜ் ஹோட்டலில் தங்கியிருந்த பிரதமர் மோடி வெள்ளி என்று காலை கடற்கரை பகுதியில் குப்பைகளை அகற்றுவது போன்ற காட்சிகள் வெளியாகி பாராட்டையும், இல்லை இல்லை, இது வெற்று விளம்பர யுக்தியே என்று இருவேறு கருத்துகள் சமூக வலைதளங்களில் கலக்கிட, சமூக ஆர்வலர்களோ மொத்தத்தில் உள்ளாட்சி நிர்வாகத்தின் அலங்கோலத்தை மறைமுகமாக மோடி உணர்த்தியுள்ளார் என்கின்றனர். அதிலும் சென்னையிலிருந்து மாமல்லபுரம் வரை தூய்மையாக காட்சி தருகிறது என்ற செய்திகள் பொய்யே என மெய்ப்பித்தன. இந்நிலையில் சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது கண்டுபிடிக்கப்படும் என்றும், உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார் என்ற செய்தி டெங்கு கொசுக்கடியின் வீரியத்தை விட வீரியமாக அதிர்ச்சி அலைகளை உருவாக்கியுள்ளது. லண்டன் கிங்ஸ் மருத்துவமனையுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்று மகிழ்ந்த சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், போர்க்கால அடிப்படையில் டெங்கு நோய் தடுப்பில் கவனம் செலுத்தாவிட்டால் ஒட்டுமொத்த மக்களின் எதிர்ப்பலையை சந்திக்க நேரிடும். அது டெங்கு கொசுவின் கடியை விட மோசமானதாக இருக்கும். குயிக்லைன் நியூஸுக்காக பாஷாவுடன் சகுந்தலா மணாளன்.